ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்க ஸ்பாட்டன் வாரியர் சென்னை. நான் உங்க நேமிராஜ். இன்னைக்கு நம்ம ரெண்டு டாபிக் பார்க்க போறோம். அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த வாய் சுத்தம் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாய் சுத்தத்தை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம், ஏன்னா அதை நிறைய பேர் தவறாகவும் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த டப்னி பார்க்கும்போது கண்ணு தட்டு வாங்கிடுச்சுன்னா அதுக்கு என்ன மாதிரியான ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணணும், அதாவது ரத்தம் இறங்கிடும் ஒரு சில சமயம். அப்போ முதல் உதவியாக நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு மருத்துவம் என்ன பண்ணணுன்றதை நம்ம இதில் பார்ப்போம், ஓகேங்களா? ஏன்னா இது இந்த இப்போ ரீசெண்டாக வந்த கமெண்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைலைட்டான கமெண்ட்ஸ் இது ரெண்டு. ஸோ அதனால தான் நான் வந்து இதை ஒரு டாப்பிக்காக எடுத்தேன். மேபி இது எல்லாம் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். பொதுவாக இந்த வாய் சுத்தம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய பேர் வேற மாதிரி போட்டிருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா நானும் ஒரு சில வீடியோவில், என்னோட ஷார்ட் வீடியோலலாம் கூட போட்டிருப்பேன் வாய் சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு. அது பற்றி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது வாய் சுத்தம் கிடையாது. ஸோ அதை பற்றி நான் இன்றைக்கி விரிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. மூணு ஆப்ஷன் வரும், அதில் ஆல்ரெடி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பறக்காது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கழிக்கக்கூடிய பொருள்கள். வாய் சுத்தம்னா பிடிச்ச உடனே பட்டார் பட்டார் பட்டார்னு அடிச்சுக்கிட்டே வரணும். பின்சோட்டியை பிடிச்சாலும் அடிக்கணும், சோட்டியை பிடிச்சாலும் அடிக்கணும், உள்ளுக்கு பிடிச்சாலும் அடிக்கணும், எங்கே பிடிச்சாலும் அடிக்கணும். ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி அணைஞ்சு நின்னதுக்கப்புறம் முதுவை பிடிச்சி பறந்து இந்த இடத்துல அடிக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அபூர்வமான வகை. இந்த மாதிரி பொருட்களை ப்ரீட் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ஒரு தனி டேலண்ட் தான் சொல்லுவேன். ஸோ வாய் சுத்தம்ன்றது ரொம்ப முக்கியம். ஒரு நண்பர் கூட ரீசெண்டாக எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாரு, அண்ணன் பட்டால வாய் சுத்தம் இருந்தால் நல்லதா இல்லை கத்தலில் வாய் சுத்தம் இருந்தால் நல்லதா அப்படின்னு கேட்டிருந்தாரு. வாய் சுத்தம் இல்லைன்னா அது அந்த இனமே நமக்கு தேவைப்படாதுன்றதான் அதில் ஒரு உண்மை. வாய் சுத்தம்ன்றது ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டன்ட். பிடிச்ச உடனே அடிக்கணும், பறந்துக்கிட்டே இருக்கணும். சரி, பறக்கிறதுனா சும்மாவே லூசு பறக்கிறது கிடையாது. ஒரு சில வாய் சுத்தம்லாம் அந்த மாதிரி பண்ணணும். பிடிச்ச உடனே சும்மானா பறந்து காலை சும்மா இப்படி வீசிட்டு வீசிட்டு எதிரிக்கு விசிறி விட்டுக்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. பிடிச்சா திருத்தமாக பட்டாருன்னு அடிச்சிடணும், அதுதான் வாய் சுத்தம். இறங்கின லேண்டிங் இறங்கின உடனே அடுத்த ஷாட்டுக்கு ரெடி ஆகணும், இதுதான் வாய் சுத்தம். ஒரு நண்பர் கேட்டிருந்தார், இந்த வாய் சுத்தமான பொருள்களை வந்து பார்த்த உடனே எப்படி நான் கணிக்கிறது, அதுக்குன்னு ஒரு தனி அம்சம் இருக்கா, அதுக்குன்னு ஒரு மண்டக்கட்டி இப்படி இருக்குமா, அதுக்குன்னு ஒரு கட்ட அமைப்பு இப்படி இருக்குமா, அதுக்கு கால்பட்டி இப்படி இருக்கணுமா, பஞ்சா இப்படி இருந்தா வாய் சுத்தமா இருக்குமா, அப்படி இப்படி நிறைய கேட்டிருந்தாரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு சிலர் உங்களை ஏமாத்திருக்கலாம், இப்படி ஒரு கண் இருக்கணும், கண்ணில் மச்சா இருக்கணும், மண்டை கட்டி இப்படி இருக்கணும், இப்படிலாம் இருந்ததுன்னா காலில் மச்சா இருக்கணும், காலில் வந்து விரலுங்க இப்படி இருக்கணும், விரல் கொஞ்சம் இப்படி பெண்டாக இருக்கணும், அப்படி இப்படிலாம் அது என்ன மாதிரி வேணா இருந்துட்டு போட்டோம். வெளி தோற்றத்தை பார்த்து சண்டையை நீங்கள் கணிக்க முடியாது, அதை டப்னி பார்த்து தான் நீங்கள் 100% கணிக்க முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள், அது நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, அனுபவப்பட்டிருப்பீங்க. ஒரு லைனேஜில் இருந்து ஒரு பொருள் எடுக்கிறோம், அதுலேருந்து நம்ம அடுத்த ப்ரீட் பண்ணுறோம். தகப்பனுடைய சண்டை 100% ஒரு சில கோழிங்கிற சேவல்களுக்கு தான் வரும், ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த தகப்பனுடைய மொத்த சண்டையும் வந்துடாது, ஒரு சில சேவல்களுக்கு தான் அது அபூர்வமாக வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்து ப்ரீட் பண்ணாலும் உங்களுக்கு அதே போல தான் வரும். பட் நீங்கள் ஒரு சேவல் நல்லா நிறுத்தி வச்சுருக்கீங்க, நல்ல சண்டை போடுது, நல்ல ஒரு பறவை இருக்குது, நல்ல ஒரு அம்சமான பறவை இருக்குது அப்படின்னும் போது அது பட்டால போடுற சண்டை நேம்ல போடாது, நேம்ல போடுறது கத்தலில் போடாது. கத்தலாகவே ஆனதுக்கு அப்புறமும் குருஜி முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த அந்த புது குருஜி முடிஞ்சு வந்ததுமே சண்டை டோட்டலாக மாறிடும்.
சோ இந்த மாதிரி பிரச்சனைகளும் இதுல இருக்குது. சோ இதையும் தாண்டி அது அதே வம்சாவளியில அதே லைன்ல அப்படியே சண்டை நிறுத்தி வச்சு எத்தனை குருஜி அடைஞ்சாலும் கரெக்டா அந்த சண்டையே திரும்ப திரும்ப போடுதுன்றது ரொம்ப பெரிய அபூர்வம். இந்த மாதிரி பொருட்களை பிரீட் பண்ணி கரெக்டா தக்க வச்சுக்கணும். அதுல வாய் சுத்தம்ன்றது இது ரொம்ப முக்கியம். பிடிச்ச உடனே அடிச்சிடும். இதுல இன்னொரு அற்புதமான வாய் சுத்தம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா அது நான் கொஞ்சம் பெருமையாவே சொல்லுவேன், என்னுடைய சைக்கோ, ஆல்மோஸ்ட் எல்லாருமே என்னோட சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் சைக்கோ. என்னோட இன்ஸ்டால ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் இந்த சைக்கோவை பத்தி கேட்பாங்க. சைக்கோவோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது 100% தாண்டி 102-103 போகும் அதோட வாய் சுத்தம். பறந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம பிடிக்க போகும்போதே நம்ம கையெல்லாம் பிடிச்சி அடிச்சு திருப்பி 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 நம்ம அடுத்த பிடிக்க போறதுக்குள்ள 3 பறந்துடும் அது. அந்த அளவுக்கு வாய் சுத்தம். அதுல ஒரு அபூர்வமான விஷயம் அந்த சைக்கோ கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது கிட்டத்தட்ட ஒரு 20-25 டப்னி கிட்ட பாத்துட்டேன். ஆனா களம் பறக்க விடல, ஏன்னா அந்த வம்சத்துல அது ஒண்ணுதான் இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த தலைமுறையை உருவாக்கணும், களம் பார்த்து பேர் எடுக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை நிறுத்தி வச்சுட்டேன். ஆனா என்ன மாதிரி அதை டப்புனு யாருமே பாத்துருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட 25-30 டப்புனு எல்லாம் தாண்டி பார்த்தாச்சு. சும்மா சும்மா எடுத்து பாத்துக்கிட்டே இருப்போம். அதே சண்டை தான், அதே வாய் சுத்தம் தான், அதே ஷாட்டுங்க தான். ரொம்ப லூசு பாருன்றதே அது கிட்டே கிடையாது. பட்டார் பட்டார்னு அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஒரு அடிக்கும் எதிரி அப்படியே தலை சிலிப்பிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஷாட்டுங்க இருக்கும். மூணு தண்ணி கிட்டத்தட்ட நெருங்கி, மூணா தண்ணி முடிகிற நெருக்கத்துல ஒரு 5 இருக்குதுன்னும் போது, ஏன்னா நம்ம அதை தயாரில் வச்சு நம்ம டப்புனையும் பார்க்கல, நார்மலா கூட எடுத்து அப்படியே தான் பாக்குறது. அதோட டப்புடிலாம் எப்படி பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தண்ணிக்கு ஒரு சேவல் மேல பார்ப்போம், ரெண்டாவது தண்ணிக்கு இன்னொரு சேவல் மேல பார்ப்போம், மூணாவது தண்ணிக்கு இன்னொரு சேவல் மேல பார்ப்போம். இப்படி பார்க்கும்போது என்ன ஆகி போச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஏன் அப்படி பார்த்தோம் அப்படின்னா, அதோட தகப்பனோட சண்டை இது கிட்ட இருக்குதா, மூணாவது தண்ணியோ ரெண்டாவது தண்ணியில அது பண்ணதெல்லாம் இது பண்ணுதான்னு பாக்குறதுக்காக பார்ப்போம். நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு ஒரு தண்ணிக்குமே ஒரு ஃப்ரெஷ்ஷான சேவல் வருது, இது மூணுத்தையுமே எதிர்கொள்ளுது. அப்படின்னும் போது அந்த மூணாவது தண்ணியில இது எந்த கண்டிஷன்ல இருக்கும்னு பாருங்க, நல்லா டைட்டா பழுக்க ஷாக்க அடிச்சு ரெஸ்ட் விட்டுட்டு நிக்க வைக்கிறோம். கரெக்டா 20 ரெஸ்ட் விட மாட்டோம், ஒரு 1/2 கிட்ட ரெஸ்ட் விட்டுட்டு தண்ணி நீர் போட்டு ராவி விட்டு தான் விடுவோம். விடும்போது பாத்தீங்கன்னா, அந்த மூணாவது தண்ணி தன்னால முடியல அப்படின்னு ஒரு 5-10 இருக்கிறப்பவே டோக்கர்ல அடிக்க ஆரம்பிக்கும். அதே வாய் சுத்தம் தான், பிடிச்சு அடிக்கிறது மட்டும் வாய் சுத்தம் கிடையாது, பிடிக்காமலே டோக்கர்ல பட்டார் பட்டார்னு கிட்ட நெருங்க விடாம அடிச்சு தன்னை காப்பாத்திக்கும். இது ஒரு அபூர்வமான லைன். இந்த மாதிரி லைனை வந்து நம்ம ஏம் பண்ணிலாம் பிரீட் பண்ணல, பட் மேட்ச் பண்ணோம் கரெக்டா. அந்த மாதிரி மேட்ச் பண்ணதுனால நமக்கு வந்தது. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த வாய் சுத்தத்துடைய முழு விளக்கம் டீட்டெயில். இதுதான் நீங்க ஒரு சேவலை பார்த்த உடனே கணிச்செல்லாம் நீங்க எடுக்க முடியாது வாய் சுத்தமான சே. ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா பேக் சைட்ல அப்படி நோண்டுவாங்க. நோண்டும் போது என்ன ஆகும்னா, சேவல் அப்படியே தலையை கோதும், திரும்பி தன்னோட கழுத்து பகுதியை கோதும், பின்பக்கம் திரும்பி கோதும். இது வந்து வாய் சுத்தம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுதான் நான் என்னோட ஷார்ட் வீடியோலையும் போட்டிருப்பேன். அதோட வீடியோ ஒன்றா நான் டீட்டெயிலாக கீழே போடுறேன் பாருங்க. இருந்துச்சுன்னா போடுறேன், இல்லைனா போடலை, தேடி பார்த்து நான் இதில் எடிட் பண்ணுறேன். அதுதான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாய் சுத்தம் இந்த மாதிரி பண்ணால் சேவல் இப்படி கோதிச்சுன்னா இது வாய் சுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது வாய் சுத்தம் கிடையாது, அது வந்து பால் உணர்வு அதிகமாக, இந்த பால் உணர்வை தூண்டக்கூடிய நரம்புகள் நல்ல திடமா இருக்குதுன்னு அர்த்தம். இது அதிகமா பாத்தீங்கன்னா பிரீடர்ல நம்ம பார்க்கலாம். நம்ம ஒரு பிரீடர் வாங்குறோம் போது பின்பக்கம் லைட்டா அப்படி கோதி விட்டீங்கன்னா போதும், தன்னோட உடம்ப பாத்தீங்கன்னா அப்படியே சிலுக்கும். அது அந்த கவுள் வச்சு அப்படியே நோண்டும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு உங்களுக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது, இப்போ நம்மளை தவிர ஓப்பனா சொல்றேன்னே, நம்மளை தவிர நம்மளுடைய ஆணுறுப்பு பகுதியில் வேற ஒருவருடைய கை போகும்போது ஒரு எழுச்சி நமக்கு தன்னால உணர்வோம், ஒரு விரைப்பு தன்மை. ஸோ இது ஏன் வருது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய நரம்புகள் பலமா இருக்குதுன்னு அர்த்தம். யார் கைப்பட்டாலுமே அந்த இடத்துல ஒரு எழுச்சி வரல, ஒரு விரைப்பு தன்மை வரலன்னும் போது அந்த இடம் செத்து போச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் சொல்றது. இதேதான் சேவல், அந்த இடத்துல ஒரு உணர்வு இருந்தா மட்டும்தான். நீங்க நிறைய சேவல் பார்த்திருப்பீங்க, பின்பக்கத்துல இப்படி நீங்க தடவும், கட்டால் பகுதியில் தடவும் போதே ஸ்பாம் தூக்கி அடிக்கும் ஒரு சில சேவல்கள். ஒரு சில சேவல் கை வைக்கும் போதே அப்படியே நம்மள கை விடாத வைக்காத அளவுக்கு கொத்தா வரும், கொஞ்சம் கோதி விடும் உடம்ப. இப்படி இருக்கும்போது அதோடைய அந்த நரம்பு பகுதிகள், அதாவது இனச்சேர்க்கைக்கு தேவையான நரம்பு பகுதிகள் ரொம்ப ஆரோக்கியமா இருக்குது, ரொம்ப வீரியமா இருக்குதுன்னு அர்த்தம். இப்படிப்பட்ட சேவல்கள் மிதிக்கிறத பாருங்க, பொட்டைய
மூணு மாரி நாலு மாரி மேல உட்காந்து மெரிச்சுக்கிட்டேதான் இருக்கும். சீக்கிரத்துல இறங்காது கீழே. இந்த பொட்டை அப்படியே ஒரு பாடுபட்டு வெளியே ஓடி வரும். இப்படிலாம் மெரிச்சு தள்ளும். இந்த மாதிரி உணர்வுகளை நரம்புகளை திடமா இருக்கக்கூடிய இடம் தான் அந்த இடம். நீங்க கை வச்சாலே அது ஆட்டோமேட்டிக்கா அந்த இடம் கோத ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம இதை நிறைய பேர் வாய் சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான கருத்தை பரப்பிட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீடிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு இடம் பார்த்தீங்கன்னா அந்த கட்டா பகுதியில் நம்ம கை வைக்கும் போது கோதுறது. ஸோ இதுக்கும் அதுக்கும் நீங்கள் போட்டு மேட்ச் பண்ணிக்காதீங்க. வாய் சுத்தன்றது வேற, இதோட அந்தோட நுணுக்கத்தை பார்க்குற முறை வேற. இது பால் உணர்வை தூண்டக்கூடிய, அதை பார்க்கக்கூடிய ஒரு எப்படி சொல்றது, அதை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய இடம் அது. ஸோ அதை வந்து இந்த மாதிரியான முறையில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, நல்ல பால் உணர்வு, அந்த நரம்பு பகுதிகள் அது நல்லா இருக்கு, ப்ரீடிங்க்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து வாய் சுத்தம் கிடையாது. வாய் சுத்தம்ன்றது நீங்க டப்புனி பார்த்து களத்துல பார்த்து தொடர்ந்து பறவை இருந்தது, நல்ல பவரான ஷாட் இருந்தது, பிடிச்சி பிடிச்சி தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்குது, நான் ஸ்டாப்பா அடிக்குது, நிக்காம அடிக்குதுன்றது தான் வாய் சுத்தம். இப்போ உங்களுக்கு டீட்டெயிலா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே ரெண்டாவது சாப்டருக்கு வருவோம். தப்புனில தட்டு வாங்கிருச்சு, கண்ணுல தட்டு வாங்கிருச்சு, விரல் பட்டு தட்டு வாங்கிருச்சு, இல்ல சிலது கவுளு போட்டு தட்டு வாங்கிடும். அப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ரத்தம் இறங்கிடும். ரத்தம் இறங்கிருச்சுன்னா என்ன பண்ணணும்னா, முதல் உதவி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அதாவது பாத்தீங்கன்னா கண்ணு ஃபர்ஸ்ட் ரெட் ஆயிடும், சிகப்பாயிடும், ஃபுல்லாவே இந்த கருவிழியே தெரியாது, சிகப்பாயிடும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, உடனடியா எடுத்துட்டு சர்க்கரையை கண்ணுல கொட்டணும். இது எத்தனை பேர் பண்றாங்க, எத்தனை பேர் இதை ஏத்துக்கிறாங்க, எத்தனை பேர் இது பொய்ன்னு சொல்றாங்க, இது எத்தனை பேர் பண்ணியிருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு பண்ணியிருக்காங்க, நானே பண்ணியிருக்கேன். பட்டுன்னு சர்க்கரை எடுத்து கண்ணில் கொட்டணும். கொட்டின உடனே சர்க்கரைக்கு இருக்கிற தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரத்தத்தை உறிஞ்சிரும். இப்ப நமக்கே கூட அடிபட்டுருச்சு வச்சுக்கீங்களா, பிளட் வருதுன்னா அந்த இடத்துல சர்க்கரை வைப்பாங்க, இல்லைன்னா பாத்தீங்கன்னா டீ தூள் வைப்பாங்க. இது என்ன ஆகும்னா, அந்த ரத்தத்தோடைய தன்மையை வந்து உறிஞ்சிட்டு அந்த இடத்துல ரத்தத்தை உரைய வச்சு நிக்க வச்சிரும், சர்க்கரையை வந்து உரிய வச்சிரும். உறிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் அடுத்து நம்ம மருத்துவம் பண்றதுக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கும், ரத்தம் அதிகமா இறங்காது அந்த இடத்துல. அதனால முதல்ல வந்து சர்க்கரையை கொட்டுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் தெளிஞ்சு கிழிஞ்சு வந்ததுக்கப்புறம் தண்ணி நீலாம் போட்டு கிளீன் பண்ணிட்டு முருங்கை இலை எடுத்து அதுல சும்மா ஒரு ரெண்டே ரெண்டு கல் உப்பு சேர்த்து நல்லா கசக்கிடுங்க. எந்த அளவு உங்களால கசக்கி சாறு எடுக்க முடியுமோ எடுத்து சும்மா ஒரு சொட்டுல ரெண்டு சொட்டு கண்ணில் விட்டாலே போதும். இதெல்லாமே ஒரு முதல் உதவி, ஒரு மருத்துவமா கூட நீங்க இந்த முருங்கை இலைக்கு பண்ணலாம், தவறு இல்லை. தொடர்ந்து பண்ணும்போது இந்த ரத்தக்கட்டு எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் பேசிக் ஐட்ராப்ஸ் சிப்ளாக்ஸ் இது போட்டுட்டு வந்தாலே அந்த ரணம் மாறிடும், அந்த கிருமி தொற்று வராமல் இருக்கும். ஸோ கிருமி தொற்று வராமல் இருக்குது, நம்ம இந்த சிப்ளாக்ஸ் யூஸ் பண்ணாலே போதும். இதையும் தாண்டி கண் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளில் தெளிஞ்சிடும், ஒரு சில சேவலுக்கு மறுநாளே தெளிஞ்சிடும். அப்படி இருந்தும் வந்து பார்வை வரலை, கண் ரணமாகவே இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் ஐடோன் சொல்லக்கூடிய ஒரு ஐட்ராப்ஸை யூஸ் பண்ணலாம். சரி ஓகே, நீங்கள் வந்து விரல் பட்டுருச்சு, கவுளு பட்டுருச்சு, அதுக்கு இப்படி சொல்லியிருக்கீங்க, முள் இறங்கிடுச்சு அப்படின்னு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு சிலர் சொல்லலாம், முள் இறங்கின சேவல் கூட நான் கண்ணை ரெடி பண்ணிவிடுவேன், வர வச்சிருவேன், நான் வர வச்சிருக்கிறேன் அப்படின்னு பண்ணலாம். பட்டு 100% வாய்ப்பு கிடையாது. ஒன்ஸு முள் இறங்கிடி அது கண்ணை குத்திருச்சு, முள் இறங்கிருச்சுனால அந்த கருவி கலங்கிருச்சுனால பார்வை வராது. இதுக்கு வந்து மருத்துவம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, வராது. அந்த ரணத்தை ஆத்தி சேவலை ரீஃப்ரெஷ் வேணால் பண்ணலாமே தவிர மீண்டும் கண் வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி கும் ஆயிடுச்சுன்னா வர வைக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள், ரெண்டு சேவல் பறக்குது, கரெக்டாக பின்சோட்டியில் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த நரம்பு ஷாட் அடி, ஒரு சில நரம்பு ஷாட்டு பார்த்தீங்கன்னா கண்ணு கும்மாகிடும். ஆப்போசிட், கண்ணில் எந்த தட்டுமே இருக்காது, எந்த ஒரு இதுவுமே இருக்காது, கண் தெளிவாக இருக்கும். ஆனால் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், கண் கொஞ்சம் டிம்மாக இருக்கும். ஒரு 100 watts பல்ப் மாதிரி கண் எரிஞ்சுட்டு இருக்குதுன்னா ஒரு 50 wattsக்கு கொஞ்சம் டல்லாகிடும், மக்களாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா கண் கண் கும்மாயிடுச்சுன்னு அர்த்தம், அந்த சைடில் பார்வை இருக்காது, அது சேவல் கண் நல்லா இருக்கும் ஆனால் தேடும் சேவலை. இந்த மாதிரி கும்மாயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம், நீங்கள் எடுத்து சேவலை எடுத்துகிட்டு வந்து அந்த பின் சோட்டியில் நரம்பு வாங்கின இடத்துல நல்லா ஷேக்கை அடித்து உருவி விட்டு பக்காவாக ஐஸ் கீஸ்லாம் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு என்ன பண்ணலான்னா, மீன் எண்ணெய் மாத்திரை தினமும் போட்டுட்டு இந்த சிப்ளாக்ஸ் இல்லைனா ஐடோன் ரெண்டுத்தில் எதாவது, சிப்ளாக்ஸ் வந்து ஜஸ்ட் பேசிக், அது அந்த எப்படி சொல்கிறது, கிருமிங்கெல்லாம் உள்ளே போய் காற்று வழியாக கிருமிகள் உள்ளே போய் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த சிப்ளாக்ஸ் போடுறோம். பட் ஹைடோன் எனக்கு தெரிஞ்சு சரியான மருந்து. இந்த மீன் எண்ணெய் மாத்திரையை தினமும் ஒன்று போட்டுட்டு காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று போட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அந்த மீன் மாத்திரை அது உள்ள இருக்கிற எண்ணெயில் இருக்கிற விட்டமின்ஸ் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு ரொம்ப உகந்த ஒரு விட்டமின், பார்வையை தூண்டிவிடும்.
ஸோ குயிக்காக உங்களுக்கு பார்வை வந்துடும். நம்ம வீட்டில் ரெண்டு கண்ணுமே போன சேவல் எப்படி சொல்கிறது, நமக்கு வேண்டியப்பட்ட பையன்தான், ப்ரீடுக்காக கொடுத்துருந்தேன், ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டான்னு சொல்லிட்டு ஒரு நாட்டு ரங்கு பொட்டை மாதிரி, ரொம்ப ரேரான கலர் அது, ரொம்ப சூப்பராக இருக்கும், பழைய லைன் அது. கொடுத்து விட்டேன், அவன் எடுத்துன்னு போயிட்டு அவனோட பட்டா கோச்சா ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், இந்த இது அது வந்து ஆக்சுவலாக யாக்குத்துக்கோ யாமா யாக்குத்துக்கு ரங்கு கோச்சாது, இந்த நாட்டு ரங்கு மேலே பறக்க விட்டு இந்த நாட்டு ரங்கு காலை கட்டி போட்டுட்டு மரத்தில் கட்டி போட்டுட்டு ரெக்கையை வந்து செல டேப்பு போட்டு அடித்து பறக்கூடாத அளவுக்கு செல டேப் போட்டு அடித்து இந்த பட்டாவை விட்டு அடிக்க வச்சிருக்கிறான். இந்த மாதிரி அடிக்க வச்சு அதோட ரெண்டு கண்ணுமே கும்மாயி போச்சு. இவனுக்கு தெரியல அது கும்மா ஆயிடுச்சாண்டி, இது வந்து அப்படியே தடவி தடவி தேடிட்டு இருக்கு. சில டேப்பெல்லாம் பிரித்து எடுத்துகிட்டு வந்து நான் இல்லாதப்ப கூண்டில் போட்டு போயிட்டு இருக்கான். நான் மறுநாள் வந்து பார்த்து பையன் வந்து சேவல் போட்டு போனான் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு எடுத்து பார்த்தா இந்த ரெக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஞ்சு இருக்குது, சில டேப் அடிச்சது. பார்த்தா தேடுது இப்படியே குண்டுக்குள்ளேயே அப்படியே சுற்றி சுற்றி தேடுது. என்னன்னு பார்த்தா ரெண்டு கண்ணுமே கும்மா இருக்கு. அதுக்கப்புறம் நடந்த விஷயம் வேண்டாம், அவர் துவைச்சி எடுத்துட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சேவலுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை, காலையிலையும் சாயந்தரமும் காலையிலையும் சாயந்தரம் தொடர்ந்து இந்த மீன் எண்ணெய் மாத்திரையை கொடுத்து ஐட்டோன் போட்டு தான் நம்ம அந்த கண்ணை வர வச்சோம். ரெண்டு கண்ணுமே வந்துருச்சு, ஒரு கண்ணு ஃபுல் பார்வை வந்துச்சு, ஒரு கண்ணில் அரைப்பார்வை தான் வந்தது. ஏன்னா வாங்கின அடி அந்த மாதிரி இந்த சைடெல்லாம் வாங்கியிருக்கு, இன்னொரு கண்ணில் அரைப்பார்வை வந்துருச்சு. பட் அதை வச்சு நம்ம ப்ரீட் பண்ணி எடுத்தோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்கான மருத்துவம். இதில் வந்து இன்னொரு மருத்துவம் இருக்குது, முள் வாங்கிட்டு ஒரு சில சேவலுக்கு மட்டும் கண் வந்திருக்கு. பட்டு அது வந்து எப்படின்னா சரியான முள், அதாவது கரெக்டாக குத்தி எடுக்கலை, இந்த பட்டாவோட திண்டு இந்த மொக்க திண்டு தட்டி பார்வை போயிட்டு ரத்தமும் இறங்கலை. ஆனால் கழுவி பார்த்தீங்கன்னா பாதி களைஞ்சிருந்தது, ஓரளவுக்கு தெளிவாக இருந்தது. இதை வந்து ஒரு சேவலுக்கு நம்ம வாத்தியார் வர வச்சிருந்தாரு. பட் என்னன்னா அவர் அந்த மருந்தை எனக்கு சொல்லலை, நான் கேட்குறப்போ அதோடைய அட்டையெல்லாம் பிச்சுட்டு தான் என்கிட்ட கொடுத்தாரு. ஸோ அந்த ஒரு மெடிசன், அதாவது முள்ளு கத்தலு முள் கூர் பண்ண ஷார்ப் பண்ண முள் குத்துலாம் வராது, பட் இந்த திண்டுங்க பட்டு போன சேவலுக்கு ஒன்றுக்கு வந்துருச்சு. அந்த ஐட்ராப்ஸ் என்னன்றது நானும் இத்தனை வருஷமாக கேட்குறேன், அது வந்து சரியான ஒரு பதில் இல்லை. கூடிய விரைவில் மேபி அது எனக்கு தெரிய வரும், அப்போ நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் உங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் கேட்டத சந்தேகத்துக்கான விளக்கம். மேபி உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம்.